வணக்கம் நண்பர்களே, வைகறி கண்ணன். மழை ஓய்ந்த பின்னரும் மழை விழுந்த செடியிலிருந்து அதன் இலைகளிலிருந்து மழைத்துளிகள் சொட்டுவது போன்று காலம் கடந்த பின்னரும் தேனியை பற்றிய எஞ்சியுள்ள நினைவுகளை உங்களிடையே நான் தொடர்ந்து தேனியின் நினைவுகளாக பகிர்ந்து வருகிறேன். இன்றைய பதிவில் டிராக்டர் பற்றி பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கனாக்க டிராக்டர் விவசாயிகளுடைய மிக முக்கிய ஒரு கருவியாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனாக்க இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விற்பனை பொருளாகவும் அந்த டிராக்டர் இருந்து வந்தது. இன்றைய விஞ்ஞான முன்னேற்றத்தின் காரணமாக, கால மாற்றத்தின் காரணமாக இந்த டிராக்டர்களுடைய பயன்பாடுங்கிறது குறைஞ்சிருச்சு. டிராக்டர் பெரிய அளவுக்கு நிலம் வச்சுருக்கக்கூடிய, பண்ணைகள் போன்று பெரிய அளவுக்கு நிலங்கள் வச்சுருக்கக்கூடிய விவசாயிகளிடத்துலையும் நடுத்தர விவசாயிகள்கிட்டையும் டிராக்டர் கண்டிப்பாக இருக்கும். இந்த டிராக்டர் பார்த்திங்கனாக்க முன்னாடி என்ஜின் பகுதி, அதுக்கு பின்னாடி இந்த என்ஜின் பகுதி இழுத்து வரக்கூடிய ட்ரக்கு, இது பின்னாடி இணைக்கக்கூடிய வகையிலே இருக்கும் ட்ரக்கு. இப்படி டிராக்டரில் என்ஜின் பகுதி, ட்ரக் பகுதி என ரெண்டு பகுதியாக இருக்கும். இதுக்கு பெரும்பாலும் சிவப்பு கலரில் தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. சிவப்பு நிறத்தில் தான் டிராக்டர்களும் ட்ரக்குகளும் இருக்கும். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கனாக்க, என்ஜின் பகுதியில் முன்னாடி ரெண்டு பக்கத்துலேயும் அதே மாதிரி ட்ரக்குடைய பக்கவாட்டில் ரெண்டு பக்கத்துலேயும் விவசாயத்திற்கு மட்டும் அப்படிங்கிற வாசகம் தவறாமல் இடம்பெற்றிருக்கும். அதுவும் பார்த்திங்கனாக்க ஒரு குறிப்பிட்ட நீளம் உயர அளவுகளில்தான் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும். அதற்கு ஏதோ ஒரு முக்கிய நோக்கம் இருக்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு அன்னைக்கு அதை பற்றிய நோக்கம் தெரியல. நான் கூட காளிச்சாமி அண்ணங்கிட்ட அடிக்கடி கேட்டதுண்டு. காளிச்சாமி அண்ணன் தான், காளிச்சாமி அண்ணனுக்கு தான் டிராக்டர் ஓட்டுறதில் பெரிய அளவுக்கு அவருக்கு கைவந்த கலை. எங்கள் ஊர் கிராமத்தில் காளிச்சாமி அண்ணன் ஒரு பெரிய ஒரு சினிமா கதாநாயகன் போல், ஏன்னா அவர் தான் சொந்தமாக டிராக்டர் வச்சுருந்து தேவைப்படக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் அவங்க விவசாய நிலத்தை உழுவதற்கு இது போன்ற எல்லா காரியங்களுக்கும் காளிச்சாமி அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அவர் எப்போவுமே வேலை வேலை வேலைன்ட்டு ரொம்ப மும்முரமாக இருப்பார். அப்போ அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், ஆனால் விவசாயத்திற்கு மட்டும்னு வாசகம் இருக்குதே, இது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்லுவார், அப்பப்பா ஏய் கண்ணா, இப்போ நமக்கு தோசை சுட்டு தராங்க, தோசை சாப்பிட வேண்டியதானே, நாம ஏன் அதில் வந்து எத்தனை ஓட்டருக்குன்னு எண்ணிக்கிட்டுருக்கணும், வேலை கொடுத்தாங்களா, வேலையை செஞ்சோமா, கூலியை வாங்கினோமா, டிராக்டர் ஓட்டணுமா அப்படின்னு தானே இருக்கணும், இதெல்லாம் எதுக்குடா நமக்கு அப்படின்னு தான் சொன்னார் ஒழிய, கடைசி வரைக்கும் அந்த வாசகம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு அவருடைய நோக்கம் என்ன சொன்னதில்லை.
இந்த டிராக்டர் பார்த்திங்களாக்க விவசாய நிலத்தை உழுகிறதுக்கு, அதே மாதிரி பார்த்திங்களாக்க பரம்படிக்கிறதுக்கு, நெல் விளையக்கூடிய வயலாக அந்த நிலத்தை பக்குவப்படுத்துறதுக்கு, பெரிய பெரிய பாறைகளை ஏற்றிட்டு வர்றதுக்கு, பக்கத்து நகரத்துக்கு போய் விவசாய பொருட்களை விற்கிறதுக்கு, சந்தைக்கு கொண்டு போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் விவசாயிகளுடைய வேளாண்மை கருவியாக, விவசாயிகளுடைய உற்ற தோழனாக இந்த டிராக்டர் இருந்து வந்துச்சுங்க. இந்த டிராக்டரில் குத்து கலப்பை அப்படின்னு ஒரு ரகம், அது பார்த்திங்களாக்க ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வளைஞ்சு அதனுடைய முனையில் வந்துட்டு கூரா நிலத்தை வந்துக்கிட்டு பிளந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு கத்தி போல் கூரா கூறுபடுத்திய ஒரு பகுதியாக வச்சு, அதில் ஒரு மூணு வருஷம் நாலு வரிசையில் ரெண்டு மூணு அடுக்குகளில் இருக்கும். அதை டிராக்டருடைய என்ஜின் பகுதியில் பொருத்தி நிலத்தில் அப்படியே டிராக்டர் ஓட்டிட்டு போனமாக்க, சுற்றி சுற்றி ஓட்டி வந்தமாக்க, அந்த குத்து கம்பி போன்ற இருக்கக்கூடிய கரங்களை போன்ற இருக்கக்கூடிய அந்த குத்து கலப்பையானது நிலத்தை நல்லா ஆழமாக உழுது அதனுடைய மணலை பக்கத்தில் ஒரு காலடி கொஞ்சம் தூரத்துக்கு நகர்த்தி குமிச்சிக்கிட்டே வரும். இப்படி அதை சுற்றி சுற்றி வரும்போது பார்த்திங்களாக்க நிலத்தில் இருக்கக்கூடிய அடிமண் மேலாகவும் மேல் மண் அடியாகவும் ஒரு கலந்து இருக்கக்கூடிய மாற்றி அமைக்கக்கூடிய வகையிலே அந்த நிலத்தை உழுவாங்க. அப்படி உழுது அந்த நிலத்தில் பயிர் செஞ்சால் தான் பயிர் வந்து செழிப்பாக நல்லா வளரும். அதே போல் சட்டி கலப்பைன்னு சொல்லுவாங்க, அல்லது வட்டு கலப்பை, அது ஒரு விதமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கனாக்க பெரிய அளவுக்கு வட்டமாக வட்டுகளாக ஒரு 9 வட்டு அல்லது 6 வட்டு பொருந்திருக்கக்கூடிய அந்த கலப்பையில் டிராக்டருடைய இன்ஜின் பகுதியை இணைச்சி நிலத்தில் அப்படியே நம்ம ஓட்டிகிட்டு போன மக்கள் டிராக்டரை அந்த சட்டியானது நிலத்தை நல்லா வெட்டி கிட்டத்தட்ட ஒரு அடி அளவுக்கு நிலத்துக்கு கீழே இருக்கிற மணலை அப்படியே எடுத்து மேலே கொண்டு போட்டு மேலே இருக்கிற மணலை அப்படியே கீழே கொண்டு போயிடும். மண் பார்த்திங்களுக்கு நல்லா கட்டி கட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அந்த வட்டுக்கலப்பில் உழுத நிலத்தை பழையபடியும் ஆளுங்க வந்துட்டு மம்பட்டியோடைய கனையை வச்சு அதை வந்து அடித்து அடித்து அந்த பெரிய பெரிய கட்டியாக இருக்கிறதெல்லாம் மண்ணாக்கிடுவாங்க. இப்படி டிராக்டரில் நிலத்தை பக்குவப்படுத்துவதற்கும் உழுவதற்கும் பயன்படும். இந்த நெல் விதைக்கிறதுக்கு மட்டும் பார்த்திங்களாக்க நிலத்தை வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த வயல் வெளியை நல்லா தண்ணி பாய்ச்சி தண்ணியை நிற்க வச்சு ஒரு 2 நாள் 3 நாள் ஊற போட்டு நிலத்தை, அதுக்கப்புறம் அந்த நிலத்தை உழுது பரம்படிப்பாங்க. பரம்படித்தமாக்க கிட்டத்தட்ட ஒரு சேறு போல் அந்த வயல்வெளிகள் எல்லாமே சேறு மாதிரி இருக்கும். அதில் நம்ம காலை விட்டமாக்க புலபுலன்னு அவ்வளோ மென்மையாக போகும். அந்தளவுக்கு அந்த நிலத்தை பக்குவப்படுத்துறதுக்கும் டிராக்டருடைய பங்கு பிரதானமாக இருக்கும். எங்கள் ஊரில் வந்து ஆம்பளைங்களாம் பார்த்திங்களாக்க ஒரு பெரிய அளவுக்கு மம்பட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அதிகாலையில் காலைல 6 மணிக்கெலாம் 5 மணிக்கு விட்டு விட்டு கிளம்புனாங்களாக்க நிலத்துக்கு போய் சேர, காடு தோட்டம் இந்த மாதிரி இடங்கள் போய் சேர 6 மணி ஆகும். அந்த 6 மணிக்கு பார்க்கல மம்பட்டியை எடுத்துக்கிட்டு நிலத்தில் குனிஞ்சாங்களாக்க
மதியம் 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு தான் அப்படியே கொஞ்சம் நெஞ்சை உயர்த்த முடியும். காலையில் மம்முட்டி எடுத்துக்கிட்டு குனிஞ்சாங்களாக்க அந்த மதிய நேரத்துக்கு தான் அப்படியே கொஞ்சம் நிம்மற முடியும். அது வரைக்கும் அவங்க என்ன செய்யணும், மம்முட்டி எடுத்துக்கிட்டு களை வெட்ட, வரப்பு வெட்ட, பாத்தி கட்ட, பாத்தியில் தண்ணி பாய்ச்ச, இப்படி வேலைகளை செய்யணும். இந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அப்படி வேலை செய்யக்கூடிய ஆம்பளைங்களாம் அப்பப்போ பேசும்போது காளிச்சாமி அண்ணனை தான் ஒரு உதாரணத்துக்கு பேசுவாங்க. காளிச்சாமி அண்ணனை தான் எடுத்துக்கிறாங்க உதாரணத்துக்கு. ஏப்பா நான் காளிச்சாமியா, சட்டக்காலில் அழுக்குப்படாமல் டிராக்டர் ஓட்டி சம்பாரிச்சு போகிறதுக்கு நிலத்தில் மம்பட்டி வச்சு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி வர சம்பளத்தில் குறைக்கிறிய, சம்பளத்தை குறைக்காமல் கொடுப்பா அப்படிம்பாங்க. எப்பா நான் காளிச்சாமியா, கஷ்டப்படாமல் ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வேலை செஞ்சுட்டு போயிட்டு கூலி வாங்கிறதுக்கு அப்படிம்பாங்க. வரம் வாங்கி வந்தால், சாமிக்கிட்ட வரம் வாங்கி வந்தால் நம்ம காளிச்சாமி மாதிரி ஒரு வரம் வாங்கிட்டு வரணும்டா. பாரு, நோகாமல் டிராக்டரை ஓட்டி சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுறான். நம்ம பாடு என்னடான்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிலத்தில் பாடோ பாடுன்னு பாடுபட்டு ட்ரௌசர் கிளிய வேலை செஞ்சுட்டு வந்து நம்ம சம்பளம் வாங்க வேண்டியிருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் காளிச்சாமி காளிச்சாமி பற்றி தான் பேசிகிட்ருப்பாங்க. காளிச்சாமி அண்ணனுடைய அவங்க அம்மா கூட அப்பப்போ சொல்லியிருக்கிறத கேட்டிருக்கிறேன். டேய் காளிச்சாமி, ஊர் கண்ணில் நிற்கக்கூடாதுடா, 4 பேர் கண்ணில் நிற்கக்கூடாது, 4 ஊத்த வாயில் விழக்கூடாது, ஊரே உன்னை பற்றி தான் பழியாக பழித்து பேசுகிறாங்க, வாடா சுற்றி போடணும் அப்படின்னு அப்பப்போ காளிச்சாமி அண்ணனுடைய அம்மா சொல்கிறத என் காதால் கேட்டிருக்கிறேன். காளிச்சாமி அண்ணன் டிராக்டர் ஓட்டினாருக்க அவ்வளோ ஒரு பூ மாதிரி ஓட்டிகிட்டு போவாப்பில். இந்த டிராக்டரை வச்சு நிலத்தில் என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலைக்கும் காளிச்சாமி அண்ணனுக்கு அத்துப்படி. காளிச்சாமி அண்ணனையும் அந்த டிராக்டரையும் பிரிக்க முடியாது, அந்தளவுக்கு எந்த நேரமும் டிராக்டர் டிராக்டர் டிராக்டர், வேலை வேலை வேலை, கூலி அவருக்கு வேலைன்னா சும்மா சிட்டாக பறப்பார். தான் வேலை உண்டு டிராக்டர் உண்டு பொழப்பு உண்டுன்னு தெரியக்கூடிய மனுஷன்தான். அவர் பல விவசாயிகள் வந்து தேதி சொல்லி முன்னக்கூடியே தேதி சொல்லி அட்வான்ஸும் கொடுத்துட்டு போகிறதுண்டு. அப்படி ஒரு வேலைக்கார மனுஷன். அப்படி இருக்கும்போது எனக்கு கூட ஒரு ஆசை இருந்துச்சு, காளிச்சாமி அண்ணங்கிட்ட எப்படியாவது நம்ம அவரை காக்கா பிடிச்சி டிராக்டர் ஓட்ட கற்றுக்கணும்டா அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு வைராக்கிய மனசுலையும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாள் நான் உசுருக்கு உசுராக நேசிக்கிற அந்த பிள்ளை முன்னாடி வேகமாக போகிற டிராக்டரில் ஏறி கீழே விழுந்து பெரிய அளவுக்கு எனக்கு அது அசிங்கமாக போயிடுச்சு. அந்த பிள்ளை முன்னாடி நடந்த அந்த சம்பவம் எனக்கு அசிங்கமாக போயிடுச்சு. அப்போ நினச்சிக்கிட்டேன், இந்த அசிங்கத்தை துடைக்க நம்ம எப்படியாவது டிராக்டர் ஓட்டி கற்றுக்கிட்டு அந்த டிராக்டருக்கு முன்ன அந்த டிராக்டரை எடுத்துக்கிட்டு இதே பிள்ளை கண்ணு முன்னாடி எனக்கும் டிராக்டர் ஓட்ட தெரியும் அப்படின்னு நம்ம நிரூபித்து காட்டணும்டா அப்படின்னு அப்போ ஒரு சபதமும் எடுத்துக்கிட்டேன். காளிச்சாமி அண்ணன் எந்த ஒரு ஆதாயம் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அவர்கிட்ட போனேன், அண்ணே உங்கள்கிட்ட டிராக்டர் ஓட்ட கற்றுக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குன்னே. அதுக்கு அவர் சொன்னார், டேய் கண்ணா 100 ரூபாய் கண்ணில் காட்டு,
உன்னைய டிராக்டரில் ஓட்டுறதுல பெரிய சாமர்த்தியசாலியாக அவனை ஆக்கி காட்டுறான் அண்ணே அப்படின்னாரு. நானும் சரின்ட்டு சனி ஞாயிறு ஸ்கூல் லீவில் தோட்டங்களுக்கு பருத்தி எடுக்க போனேன். அதே மாதிரி ராத்திரி வேலையில் பருத்தி தாட்டு போகிறதுக்கு சாக்கு பிடிக்க வேலைக்கு போயிருந்தேன். இப்படிமா வேலைக்கு போய் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த பணத்தை ஒரு வழியாக ஊருக்கு பண்டக சில கடையில் போயிட்டு முழு நூறுரூவாயத்தால் ஒன்று கொடுத்து சில்லறையை கொடுத்து முழு நூறுரூவாயத்தால் வாங்கிட்டு போயிட்டு காளிச்சமான போய் பார்த்தேன். அவரை பார்த்தோடனே படார்னு அவருடைய காலில் விழுந்து ஒரு பெரிய கும்பிடு ஒன்று போட்டு அவர் காலடியில் அந்த நூறுரூவா தாளம் மடங்காத அந்த நூறுரூவா தாளை வச்சுட்டு அண்ணே எனக்கு டிராக்டர் ஓட்ட கற்றுக் கொடுங்கனேன்னு கேட்டேன். அவரும் அவர் சொன்னது மாதிரியே கற்றுக் கொடுத்தாரு, வஞ்சகம் இல்லாமல் கற்றுக் கொடுத்தாரு. நானும் கொஞ்ச நாள்லேயே டிராக்டர் ஓட்ட கற்றுக்கிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆசை, ஊருக்குள்ளார போயிட்டு நம்ம டிராக்டர் ஓட்ட காட்டணும், எனக்கும் டிராக்டர் ஓட்ட தெரியும்னு எல்லாத்துக்கும் நிரூபிக்கணும். முக்கியமாக நான் உசுறு குசுறாக நினைக்கிறேன் அந்த பிள்ளை வீட்டு முன்னாடி போயிட்டு அந்த பிள்ளை கண்ணு முன்னாடி ஓட்டணுங்கிறேன். அதுக்கு ஒரு நேரம் வந்துச்சு. காளிச்சம் அண்ணன்கிட்ட போயிட்டு அண்ணே ஊருக்குள்ளார ஒரு ரவுண்டு போயிட்டு வரணே, டிராக்டர் சாவி கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டேன். அவரும் பத்திரமாடா கவனமாக ஓட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்தாரு. எனக்கு மனசெல்லாம் மத்தாப்பாக இருந்தது. என்னோடய உசுரோட உயர்வாக நினைக்கிற அந்த பிள்ளை முன்னாடி இன்றைக்கி நம்ம டிராக்டர் ஓட்டி காட்டி எனக்கும் டிராக்டர் ஓட்ட தெரியும், அன்றைக்கி கீழே விழுந்தேன் பார்த்தியா அந்த அசிங்கத்தை இன்றைக்கி தொடச்செறிய போகிறோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு மனசில் ஒரு வைராக்கியத்தோடு அந்த டிராக்டரை எடுத்துகிட்டு அந்த பிள்ளை வீடு இருக்கிற அந்த தெருவுக்குள்ளே நுழைஞ்சேன். எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் யார் எதிர்பார்த்து போகிறேனோ அந்த பிள்ளையே குடும்பத்தோடு அவங்க வீட்டு வாசலில் நின்றுருந்தாங்க. கண்ணா அப்படிங்கிற ஒரு குரல் அந்த பிள்ளையோட அம்மா தான் கூப்பிட்டாங்க. டிராக்டரை நிறுத்திட்டு கிட்ட போனேன். கண்ணா அக்காவுக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும்டா, நாங்கள் தேனிக்கு குடி போகிறோம், வீட்டு பொருளெல்லாம் ரொம்ப இருக்குது, இதை டிராக்டரில் ஏற்றிக்கிட்டு வந்து தேனி வரைக்கும் வந்து விட முடியுமா? எனக்கு உசுரே போனது மாதிரி இருந்துச்சு. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட்டு காளிச்சாமி அண்ணன்கிட்ட விவரத்தை சொன்னேன். அவர் தான் வேலைன்னா சிட்டா பரப்பாரே. உடனே அந்த குடும்பத்தை வண்டியில் ஏற்றிக்கிட்டு டிராக்டரில் அவங்க வீட்டு பொருள்களையும் பத்திரமாக அடுக்கி வச்சு எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டு டிராக்டரில் ஏற்றிக்கிட்டு தேனிக்கு புறப்பட்டோம். பொல பொல பொலன்னு விடியுது. அந்த விடியற் காலையில் தேனியில் அந்த வீட்டு வாசல் முன்னாடி போய் டிராக்டரை நிறுத்தினோம். நிறுத்திட்டு எல்லா பொருளையும் ஆளும் பேருமாக சேர்ந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சாச்சு. இறக்கி வச்சதும் காளிச்சாமி அண்ணன் சொன்னார், டேய் கண்ணா இந்த சாவி டிராக்டரை நீ ஓட்டுடா அப்படின்னாரு. அண்ணே கோச்சுக்காதீங்கண்ணே, இனிமேல் நான் டிராக்டர் ஓட்டுறதில் எனக்கு இஷ்டம் இல்லைண்ணே அப்படின்னு. நான் உசுறு குசுறாக நேசித்த அந்த பிள்ளைய மாதிரியே அந்த காளிச்சாமி அண்ணனும்
மலங்க மலங்க என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தார்.